கோயில் என்ன கேம் பார்க்க போறோம்? பலூன் வச்சு கேம் பார்க்க போறோம். நீ ஒரு கையில பலூன ஒரு பலூன வச்சுட்டு கீழே விழாம இப்படி நீங்க பண்ணிட்டே இருக்க போறீங்க, புரியுதா? இப்ப பண்ணாதீங்க, சரியா? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பலூன் மாதிரிதான் நீங்க, சரியா? ஏசப்பாவும் உங்களுக்கு கஷ்டம் ஏதாவது வரும்போது நீங்க கீழே விழாதபடி ஏசப்பா உங்களை என்ன செய்வாங்க? தாங்குவாங்க, சரியா? அக்க ஒரு வசனம் சொல்லித்தரேன், திருப்பி திருப்பி நீங்க சொல்லுங்க, சரியா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் ஒரு கைதான், ஒரே ஒரு கைதான், ரைட். செய் அவுட்டானங்கள வெளியே வந்துருங்க. உண்மையா விளையாடணும், உண்மையா விளையாடுறவங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். உண்மையா விளையாண்டாதான் பரிசு கிடைக்கும். ஸ்பீடா செய்யுங்க, ஸ்பீடா ஸ்பீடா ஸ்பீடா, பாஸ்டா செய்யணும், பாஸ்டா. நீ உள்ள போ, உள்ள போ, கொஞ்சம் உள்ள போ. பாஸ்டா செஞ்சாதான் வேமச்சி, வேமச்சி வேமச்சி. வேகமாச்சி பார்க்கலாம், வேகமாச்சி, வேகமாச்சி, வேகமாச்சி என்ன செஞ்சதா? வேகமாச்சி, வேகமாச்சி, சரி சரி. ரெண்டு கை ஸ்ரீதர் எடுத்துட்டான். அப்பா ஸ்ரீதர் அவுட்டு, ரெண்டு கை செய்யக்கூடாது. சரி, வெரி குட். சரி, ரெண்டு பேருமே என்ன செஞ்சிட்டாங்க? செஞ்சிட்டாங்க. சரி, ரெண்டு பேருமே வின்னர். ஓகே, வாங்க உங்களுடைய ப்ரைஸை வாங்கி கொள்ளலாமா? வெரி குட். ரெண்டு பேரும் பேர் என்ன? பேர் ஜாஸ்மினாமா? ஜாஸ்மின் வின்னர். உன் பேரு? யாஸ்மி. யாஸ்மி அவளோ வின்னர், ப்ரைஸ் வாங்கிக்கலையா? குடு. சரி, கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட். சரி, அடுத்த டீம், அடுத்த டீம் ஓடியா, 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 அடுத்த டீம் ஓடியா, சீக்கிரமா வா. அடுத்த டீம் பால் வாங்கிக்கோ, பால வாங்கிக்கோ, பால வாங்கிக்கோ, குடு, வாங்கிக்கோ, அவ்வளோதான். சரி சரி, உனக்கு இல்லையம்மா? வந்துட்டான் இல்லை, இப்போ அவ்வளோதான். இத்தனை பேர்? ஓகே, மூணு நாலு பேர். நான் ஒன் டூ த்ரீன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்டார்ட். ஒரே கை தான், ஒரே கை தான். இவன் அவுட்டு, வந்துடு வந்துடு. ஒரே கை தான், வேகமாக செய்யணும், வேகமாக செய்யணும்.
மச்சி வே மச்சி ஜெயிங்க ஜெயிங்க கைய பின்னாடி கட்டிக்கங்க ஒரு கைய கை எடுத்தால அவுட் பாத்துக்கோ பேக்ல கை எடுத்து விடாது அவுட்டே சரி ஒரு ஆள் அவுட்டே அஞ்சு அவுட்டே நீங்க ரெண்டு பேரும் யார் பார்க்கலாம் நீங்க சரி வெரி குட் சரி ரெண்டு பேர் வின்னர் ஓகே வாங்க வாங்க பிரைஸ் வாங்கிக்கலாமா வாங்க சரி வா ஒரு அந்த கிஃப்ட் கொடு வா பேர் என்னது பேர் என்னது நிஷாந்த் வெரி குட் கிளாப் பண்ணு பாக்கலாம் பெரிய கடை வீதியில கடை வீதினா என்ன நீங்க பஜாருக்கு போயிட்டீங்களா பேக்கலூர் பஜார் தானே எப்பவும் கார் வந்துட்டு போயிட்டு இருக்குள்ள அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய கார் வந்து நிக்கி அதுல இருந்து ஒரு அம்மா இறங்கி அடிச்சாங்க கடைக்கு சாமான் வாங்க போறாங்க பின்னாடி ஒரு பெரிய ஒரு பார்த்துருக்காங்க கார்ல வந்து அவங்க ஏழையா பணக்காரங்களா பணக்காரங்களா தானே இருப்பாங்க பின்னாடி ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்காரு கையில ஒரு பேக் இருக்கு இத ஒரு திருடே பாத்துட்டே இருக்கான் அந்த பேக்ல என்ன இருக்கும் பணம் இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த பேக்க எடுச்சிரான் உருவி இருந்தா அது வர மாட்டேங்குது அது தாத்தாவுடைய போட்டோட சேர்ந்து ஜாயிண்ட் பண்ணி வச்சிருக்கு ஆனாலும் பிடிச்சு இழுத்து என்ன செஞ்சிட்டான் கொண்டு ஓடியே போயிட்டான் திருநெல்வேலி சந்தோஷமா இருக்குமா பெரிய பணப்பை கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான் சரியா உடனே வேகமா அந்த திருட அந்த பேக் கொண்டு போய் நிறைய பணம் இருக்குன்னு வீட்டுக்கு போய் மெதுவா தொடர்ந்து பார்த்தான் அங்க போய் பார்த்தா என்ன இருக்குது பணம் இருந்துச்சா கரெக்டா சொன்னா அதுக்குள்ள பணம் இல்ல அதுல ஒரு வேத புத்தகம் மட்டும் இருக்கு அந்த பேக்குக்குள்ள இந்த திருடனுக்கு ஒரே ஏமாற்றம் நிறைய பணம் இருக்குன்னு நினைச்சு ஆசைப்பட்டு திருட்டு தானே பணம் கிடைக்கலையே இவருக்கு என்ன புத்தகம் இருக்கு இந்த பேக்கோட தூக்கி வீசடிதான் அப்படின்ட்டு வெளிய வீச வந்தவே என்னதான் அந்த புக்ல இருக்குன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லி இருந்துச்சுனா சும்மா புரட்டி புரட்டி அவனுக்கு ஏதோ ஒரு பகுதி பிடிச்சிருக்கோம் லேசா வாசிப்பா போய் புரட்டிடுவோம் அப்படி மாசத்து மாசத்து அப்படியே விட்டுருவான் அப்படி விட்டுட்டு இருக்கான் அதுக்கு பிறகு வந்து அந்த அவன் படிச்சதுல ஒரே ஒரு சம்பவம் அவனை ரொம்ப இணைச்சிருச்சு ரொம்ப ஆழமா சிந்திக்க வச்சுச்சு என்ன தெரியுமா ஒரு ராஜா அந்த உலகத்துக்கு வந்தாரா அந்த மக்கள் எல்லாரையும் நேசிச்சாரா இந்த மக்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தாராம் அதுக்கு பிறகு என்ன செய்ய மக்களுக்காகவே வாழ்ந்தாரா அந்த மக்களோடவே வாழ்ந்தாராம் இப்படி ஒரு சம்பவம் வந்து அவனை ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு என்ன பண்ணலாம் அந்த புக்குல விலாசத்தை பார்க்க அதுல ஒரு விலாசம் இருக்கு சரி இவங்கிட்டயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலாசத்தை போய் ஒரு பெரிய வீடு இருக்கு அங்க போய் நிக்கான் கட்டுவோமா வேண்டாமா நம்மளுக்கு திருடன் பிடிச்சிடுவாங்களோ போலீஸ்ல குடுத்துருவாங்களோ பல சிந்தனை வருது ஆனாலும் என்ன என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம் இது யார் இந்த ராஜா யார் இதுல யார பத்தி இதுல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டுருவோம் சொல்லிட்டு கதவை திறந்தா எந்த தாத்தாட்ட அவன் பேக்க திருடுனாலும் அந்த தாத்தா வந்து நினைச்சாங்க கதவை திறக்காங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ஐயோ நான் என்ன திருடன் என்ன போய் இவ்வளவு மறைக்காதே அப்படின்னு ரொம்ப மனசு குடுத்துது அவன் திருடன் தானே ஆனாலும் அவங்க வந்து என்ன செய்யல அதை பொருட்ட நினைக்கல வாங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போறாங்க அதனால ஐயா நான் அந்த புத்தகத்தை கொஞ்சம் படிச்சு எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னோட நான் இப்ப சர்ச்சுக்கு தான் என்ன செய்யறேன் கிளம்பிட்டு கிளம்பி இருக்கேன் நீங்க எங்க கூட சர்ச்சுக்கு வாங்க நான் எங்க பாஸ்வேர்ட் உங்களை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே சரி வாங்கிட்டு எல்லாரும் என்ன செஞ்சாச்சு அவங்கள கூட்டிட்டு போயாச்சு
அவனுக்கு சொல்லி கொடுக்காங்க. அவன் உடனே ஏசப்பா வேலை செஞ்சிருக்கா, என் பாவத்தெல்லாம் மன்னிக்கு ஏசப்பா இருக்காங்களா, அப்ப நான் அவங்களுக்காகவே வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பாவத்தை ஏசப்பா மன்னிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றான். இப்போ அவன் எப்படி இருக்கான் தெரியுமா, ஒரு மூலியக்காரனா இருக்கான். தென்கிழக்கு தேசத்திலே ஒரு நடந்த உண்மை சம்பவம், ஒரு திருடனை ஏசப்பா மாற்றி மூலியக்காரனா மாற்றிட்டாங்க. அவனை வந்து ஏசப்பா வந்து தண்டிக்கல, நீ திருடிட்டா ஒண்ணு நான் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லல. அவன் தப்பு செய்தான், ஏசப்பா எழுதி செஞ்சாங்க நேசிச்சு அவன் அது பிறகு ஏசப்பாட்ட ஜோமனி 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 பயத்த வாசித்து வாசித்து பெரிய ஊழியக்காரனா மாறிட்டான். இப்போ ஒரு சபையே நடத்திட்டு இருக்காங்க தென்கிழக்கு தேசத்துல ஒரு பகுதியில, அந்த சபை நிறுவிட்டு இருக்கான். அப்படி ஒரு ஊழியக்காரனா ஏசப்பா மாற்றிட்டாங்க. சரியா, நீங்க தப்பு ஏதாச்சும் செஞ்சிருப்போம், நம்ம தப்பு செய்யாம இருப்போமா, ஏதாச்சும் நம்ம தப்பு செஞ்சிருப்போம் அப்படிதானே. அப்படின்னா ஏசப்பா என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். உங்களுக்கு வேத புத்தகம் வேணும் அப்படின்னு சொன்னா கேளுங்க, புதிய ஏற்பாடு வேணும்னு சொன்னா கேளுங்க. நீங்க அதை வாசிச்சாதான் ஏசப்பா உங்ககிட்ட பேச முடியும். சரியா, அதை நீங்க டெய்லி வாசிச்சாதான் நீங்க நல்ல பிள்ளைகளாக வாழ முடியும். அதனால நீ அதை கண்டிப்பா வாசிக்கணும். யாருக்கெல்லாம் நல்லா வாசிக்க தெரியும் கையை தூக்குங்க. வாசிக்கிறீங்களா, உங்க பள்ளியெடுத்து பாடத்தை நீங்க வாசிப்பீங்களா? நீங்க எல்லாருக்குமே வாசிக்க தெரியும். புதிய ஏற்பாடு வேணும்ல உங்களுக்கு, அதை நான் அடுத்த வாரம் கொண்டு வந்து வாசிப்பீங்களா? டெய்லி வாசிக்கணும். நீங்க அதை வாசிக்க வாசிக்க உங்க பள்ளியெடுத்து பாடத்துல என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரும். அதுல நீங்க இதுவரைக்கும் படிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நீங்க பைபிளை வாசிக்க வாசிக்க பள்ளியெடுத்து பாடம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஏசப்பா ஞானத்தை கொடுத்துருவாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருவீங்க. அப்படிலாம் ஏசப்பா உங்களை மாற்ற ஏசப்பாவால முடியும். சரியா, அதனால ரெடியா பைபிள் வாசிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா ஏசப்பா பிள்ளையா இருந்தா தான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஓகேவா? கண்ண முடிங்க, கண்ண முடி, ஏசப்பாட்ட கேளு. பிள்ளைகளாக இருந்தா ஏசப்பா நீங்க ஞானத்தை கொடுத்து ஏசப்பா பிள்ளைகளை ஏசப்பா முதல் ரேங்க் எடுத்து நீங்க முடிச்சேங்க ஏசப்பா. இங்க வந்த பிள்ளைகளுக்கும் வராத பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை உண்டாக்க முடியாம சொல்லுகிறோம் ராஜா. கர்த்தர் நீங்க ஏசப்பா எல்லா பிள்ளைகளோடு கூட மிக நேரத்தில் மிக பலப்படுத்துக்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் பொருட்படுத்தி பயன்படுத்தி பேசி நாம தெரிஞ்சவங்க நல்ல விதாவே. ஆத்துமாவே